ஹாய் மக்களே, நான் உங்கள் கார்த்திசரோ. இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தம்பியோட உடம்பு நல்லா ஆயிடுச்சு, அதோட அப்டேட் தான் நான் சொல்லலான்னு வந்திருக்கேன். என்னென்னா, தம்பிக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறையா பேர் வந்து நிறையா தம்பி நல்லா ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜை பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து தம்பிக்கு உடம்பு நல்லாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அப்டேட் எடுத்துகிட்ருக்கேன். தம்பி பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கான். எதுக்காக உட்காந்துருக்கேன்னா, சாப்பிட்றதுக்காக. இவ்வளோ நாள் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டு தான் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நம்ம பிணைஞ்சு கொடுத்துட்டோம்னா ஸ்பூனில் சாப்பிட்ருவான் அவனே. ஸோ அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் அவனை காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் காமிக்காமல் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்காக சாப்பாடு தான் மாமா வந்து பிணைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் யாருமே சாப்பிடல. அவனுக்கு மாத்திரை கொடுத்துருக்கோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை கொடுக்கணும், அதை கொடுத்துருக்கோம். இந்த சாப்பாடை ரெடி பண்ணி ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டு அவனே சாப்பிட்டுப்பான். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சாம்பார், கேரட் பொரியல். காலையில் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைத்தலை சூப்பு கொடுத்துருக்கோம். அதாவது முருங்கை பொடி நானாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், முருங்கை பொடி சூப்பு. அதை கொடுத்துட்டேன். எந்திரிச்சோன்னே பல்ல விளக்கணோன்னே தம்பிக்கு வந்து அதை நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இங்கே பாருங்க தம்பி சாப்பிட்டு இருக்கான். தம்பி தம்பி ஹாய் சொல்லு. உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. உடம்பு பரவாயில்ல, உடம்பு பரவாயில்ல. தம்பிக்கு இந்த ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புண்ணெல்லாம் ஆறிச்சு, இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆறிச்சு. தம்பி சாப்பிட்டோம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் இன்றைக்கி சரி அவனை வச்சே ஒரு அப்டேட் போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். மாமா, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, தம்பி இப்போ நல்லா இருக்கான். எங்கிட்டயும் நிறைய பேர் கேட்குறாங்க, தம்பி இப்படி இருக்கான், தம்பி இருக்கான், தம்பி இப்போ நல்லா இருக்கான், கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டான். ஸோ திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி டாக்டர் வர சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கணும். அவர் என்ன அப்டேட் கொடுக்குறாரோ, குளிக்க சொன்னால் குளிச்சு விட்டுலாம். ஸ்கூலுக்கு அதே மாதிரி அவர் சொல்லுவார், இந்த டைமில் புண்ணு ஓரளவுக்கு ஆரிச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது அந்த ஆப்பில் அனுப்பிச்சு விடலான் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டான். ஏன்னா அவன் 12th ஸ்டடிஸ் போயிட்டுருக்கு, அதனால் வந்து நம்ம ரெகுலர் ரொம்ப நாள் லீவ் போட முடியாது. அதனால் வந்து அவனுடைய படிப்பு நம்ம பார்க்கணும் இல்லையா, அதனால் சரி ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டானா போது ஸ்கூலுக்கு அடுத்த வாரத்துலேருந்து அனுப்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்காக நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டீங்க. எங்களோட வேண்டுதலை விட உங்களோட வேண்டுதலை தான் தம்பி இந்த அளவுக்கு குணமாக்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க, எங்களுக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்க நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீ அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக போகிறோம், நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து நம்மளோட ஒரு பிஸ்னஸ் நம்ம ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். உண்மையாலுமே நாங்கள் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம், கண்டிப்பாக அதோட அப்டேட் நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் பாருங்கள். இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.